என் இனிய அன்பர்களே தமிழ் இலக்கியத்தில் இன்று நாம் பார்க்க போகும் இலக்கியம் நிலை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டாவது நூல் இந்த இலக்கியத்தில் காணப்படும் ஆறு அகப்பொருள் நூல்களுள் இதுவும் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு தொகுப்பில் காணப்படும் ஆறு அகப்பொருள் நூல்களில் இதுவும் ஒன்று இது அறுபது பாடல்களால் ஆனது ஐந்து தமிழர்களின் நிலத்தினை பிரிவுகளை பின்னணியாகக் கொண்டு பாடல்கள் வெண்பா வகையில் அமைந்துள்ளன இதன் காரணமாக இதற்கு ஐந்தினை அறுபது என்ற பெயரும் உண்டு இதன் இயற்றியவர் புல்லங்காடனார் என்னும் ஒரு புலவர் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் உரை இந்த நூலுக்கு கிடைக்கப்படுகிறது கை என்றால் ஒழுக்கம் நிலை என்றால் தன்மை ஆகவே ஐந்து திணைகளின் ஒழுக்க நிலையை கூறும் நூல் என்னும் பொருளில் இந்த நூலின் பெயர் கை நிலை என அமைந்துள்ளது இந்நூலில் ஆசை பாசம் கேசம் ரசம் இடபம் உத்தரம் போன்ற வட சொற்கள் கலந்து காணப்படுகின்றன இந்த அறுபது பாடல்களும் குறிஞ்சியை பற்றி பன்னிரண்டு பாலையைப் பற்றி ஏழு முல்லையை பற்றி மூன்று மருதம் பற்றி பதினொன்று பதினொன்று நெய்தல் பற்றி பன்னிரண்டு ஆகிய நாற்பத்தி ஐந்து பாடல்கள் முழுமையான வடிவில் உள்ளன பிற ஓலைச்சுவடிகள் அறிக்கப்பட்ட நிலையில் சிதைந்து உள்ளன ஓரிரு பாடல்களை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் குறிஞ்சி திணையில் ஒரு பாடல் வரைவு நீட்டித்த வழி ஆற்றால் ஆய தலைவி தோழிக்கு கூறுகிறார் நுகர்தல் இவரும் கிளிகடிக் ஏனல் நிகரில் மடமான் எரியும் அமர்சாரல் கானக நாடன் கலந்தான் கலந்தானிவனென்று மேனிசுதையும் பசந்து திணைக்கதிரை தென்பதற்காக தினைத்தாளின் மேல் ஏறும் கிளிகளை போட்டுகின்ற ஓட்டுகின்ற கண் ஒப்பில்லாத இளமையான மான்கள் நெருங்கித் திரியும் விரும்புகின்ற மலைச்சாரலில் காட்டிற்கு உள்ளாகிய நாட்டை உடையவன் என்னை புணர்ந்தான் அவ்வாறு புணர்ந்த தலைவன் இஞ்ஞான்று அருகில் இல்லாது பிரிந்தான் என்பதை அறிந்து என் உடலை பசலை நிறமாகி எழில் அழிந்தது என்று தலைவி தோழிக்கு கூறினார் குறிஞ்சிக்கு அடுத்து இன்னொரு பாடலை பார்க்கலாம் ஆந்தை குறுங்கலி கொல்ல நம் ஆடவர் காய்ந்து கதிர் தெருவும் காணாம் காணம் பின் ஏந்தல் இளமுலை ஈரீற்றாய் எண்ணெஞ்சு நீந்து நெடுவிடைச் சென்று குறுங்கலி கொள்ள நம் ஆடவர் காய்ந்து கதிர் திருவும் காணம் பெண் ஏந்தல் இளமுலை நெஞ்சு நீந்து நெடுவிடை சென்று நமது தலைவர் ஆந்தை என்ற பறவைகள் மரப்பொந்துகளிலிருந்து சிறிய ஒளி செய்யும்படி சூரியன் வெய்யில் சுட்டு வருத்துகின்ற காட்டின் வழியாக பிரிந்து சென்றதற்கு பின்னே என் மனமானது நீண்ட வழிகளில் சென்று நீந்துகின்றது பருத்த இள முளையையும் குளிர்ந்த பற்களையும் உடைய பாங்கியே தோழியை நான் என்ன செய்வேன் என்றார் இப்படி இலக்கிய நயமுள்ள அற்புதமான அகப்பாடல்களை கொண்டுள்ள இந்த கைநிலையை படியுங்கள் இன்புறுங்கள் பெறுங்கள் நாளை இன்னொரு இலக்கியத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்